வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வந்துள்ள வேலை வாய்ப்புகளான எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லிஃப், ஜூனியர் பாய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் மற்றும் டிரைவர் போஸ்ட்டுகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் MHC-னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்ளை ஆன்லைன் ஃபார் வேரியஸ் போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள கிளிக் ஹியர் டு அப்ளை என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரண்டு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பாய்லிஃப், ஜூனியர் பாய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் போஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ரெஜிஸ்டர் நியூ யூசருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உள்ளது போன்று இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய திருமண நிலையில் உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்தால் மேரிட் என்னும் ஆப்ஷனையும், இல்லை என்றால் அன்மேரிட் என்னும் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா என்னும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷனையும், இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரானு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களிடம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும், இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி என்பதை இந்த இடத்துலையும், அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர் என்பதை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வழங்கிய அதிகாரியின் பெயரை இந்த இடத்துலையும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போது உங்களுக்கு வழங்கப்பட்டது என்னும் டேட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏற்கனவே தற்காலிக பணியாளராக இல்லாமல் அரசு பணியில் உள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கோர்ட்டில் ஏற்கனவே பணிபுரிந்தவரா அல்லது தற்போது பணிபுரிபவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் NCC மாணவர் படையைச் சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் அரசு பணியாளரா அல்லது அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அரசாணை நிலையின் 6 கீழ் இடஒதுக்கீடு கோருபவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கொத்தடிமை தொழிலாளர் என்றால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும், இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை ஸ்கூல் சர்டிஃபிகேட் அல்லது பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ளது போன்று இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடியை இந்த இடத்துலையும், இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபர்மேஷன் விண்டோ ஷோ ஆகும். அதாவது நீங்கள் கொடுத்த தகவல்களை ஓகே கொடுத்த பிறகு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை சேஞ்ச் பண்ண இந்த இடத்துல உள்ள இன்ட்டு சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக உள்ளது என்றால் ஓகே என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்த பிறகு யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்னு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் ஷோ ஆகும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்குள்ளே என்ட்ராவிங்க. இதில் இந்த இடத்துல உங்களுடைய யூசர் ஐடியையும் இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட் ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுவதற்கான பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும், நீங்களாகவே ஒரு புதிய பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிவிட்டு
சேஞ்ச் பாஸ்வேர்டு என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சேஞ்சுடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அதை ஓகே கொடுத்துக்கங்க. அடுத்து இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உங்களுடைய அப்பா பெயரையும் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய அம்மா பெயரையும் அம்மா என்ன ஒர்க் பண்ணுறாங்க என்பதை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சொந்த மாவட்டத்தின் பெயரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மதம் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்திய குடியரசுத் தலைவரிடம் சிறந்த சாரண சாரணியருக்கான விருது வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களிடம் இதில் எந்த ஐடி ப்ரூஃப் உள்ளதோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி கார்டினுடைய நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற அட்ரஸ் தான் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் என்றால் இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்கிற அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழேயும் ஷோ ஆகும். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதற்கு நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துலையும், எந்த மாதம் மற்றும் வருடம் பாஸ் பண்ணிங்க என்பதை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து 10th நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருந்தீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th எந்த மீடியமில் படிச்சிங்க என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மார்க் ஷீட் வழங்கப்பட்ட தேதியை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இதே போன்று நீங்கள் எதுவரை படித்துள்ளீர்களோ அதனுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு எஜுகேஷனல் தவிர வேறு ஏதேனும் கூடுதல் தகுதி உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஏதேனும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்கள் தெரியுமோ அதை இந்த இடங்களில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லாங்குவேஜ்களில் உங்களுக்கு படிக்க எழுத பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது கோர்ட் ஜாப்பில் உள்ளார்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து வெளியேற்றப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் இன்டர்வியூ அல்லது செலெக்ஷன் ப்ராசஸில் சிறிது காலத்திற்கோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒழுங்குமுறை நடவடிக்கைகளால் பணியமர்த்தப்பட தகுதியற்றவர் என கூறப்பட்டவரா நீங்கள் என கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதற்கு முன்பு பொதுத்துறை, தனியார் துறை, சுயநிதி நிறுவனங்களில் பணிபுரிந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏதேனும் அரசியல் கட்சியில் உறுப்பினராக உள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டவரான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ்ஆர்னோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவின் அளவானது 20 KB 50 KB இருக்க மாதிரியான JPG ஃபைலாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற சிக்னேச்சர் அளவானது 10 KB 20 KB இருக்க மாதிரியான JPG ஃபைலாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ எனும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SSLC மார்க் ஷீட், TC, ஆதார் கார்டு மற்றும் நீங்கள் ஏதேனும் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியிருந்தால் அதனுடைய டாக்குமெண்ட்டுகளை அப்லோட் பண்ண வேண்டும். இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டானது 60 KB 1 MB இருக்க மாதிரியான PDF ஃபைலாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ எனும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கு கொடுத்த தகவல்கள் அனைத்தும் ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டிக்ளரேஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் விண்டோ ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். 29/7/2022 அன்று தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபைனல் சப்மிட்டை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.